Hi friends, welcome to Nelmani Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காளான் சூப். ரொம்பவே சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் குயிக்கான டைம்ல பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான சூப். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெல்மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறத விட சின்ன வெங்காயத்தோட வந்து பெனிஃபிட் நிறையவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சமையல் யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம் வந்து இப்ப நான் சூப்புக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 10 போல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம அரைச்சி சேர்க்க போகிறதில்ல, பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா உரல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி போட வேண்டாம். சூப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் முழுசாக 2-3 வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து சூப்பில் கொஞ்சம் நல்லா வெந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து இப்போது அது சாப்பாக ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இஞ்சி வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சாப்பிடும்போது இஞ்சி வந்து இந்த முழுசாக இருக்கிறது வந்து சில பேருக்கு வாயில் கடிப்படுறப்போ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க நல்லா நச்சு அது மாதிரி பாட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் வதக்கும் போது சரியாயிடும். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சூப்பில் வந்து அந்தளவுக்கு படாது சாப்பிட்றப்போ. ஸோ இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஆனால் பேஸ்ட்டாக மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஆகும் அப்படின்னா இதோடய எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சம் முழுசாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ இது ரெண்டுத்தையுமே சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூம் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காளான் எடுத்திருக்கேன். காளான் வந்து நார்மலாக எப்பொழுதும் போல் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம சோப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்சுவலி வேகும்போது நம்ம கொஞ்சம் சின்னதாக சைஸ் ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கும் அது நல்லா இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் பொடியாகவும் வேண்டாம். எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெருசாக கொஞ்சம் பெரிய ஷேப் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஷேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். காளான் வந்து கிடச்சிது அப்படின்னா மிஸ் பண்ணாதாங்க, சாரி மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லது இந்த காளான் வந்து உங்களுக்கு கிடச்சதுன்னா இதை வாங்கி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், ஒரு சில்லியாக இருக்கட்டும், இந்த சூப்பாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ காளான் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் கிடச்சதுன்னா வாங்கி வச்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சுகர் இருக்குது இல்லை அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லைங்க. இந்த காளான் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். பேசும்போதே கொஞ்சம் டங்க்கு ஸ்லிப் ஆகுது, அதனால் கொஞ்சம் நானே ஏதோ மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி எனக்கே தெரியுது. ஓகே, இந்த மாதிரி காளான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பட்டை, ஒரு 3 கிராம்பு, இதில் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். நல்லா வதக்கிக்கலாம்.
இது வந்து நல்ல பொன்னிறமாகணும் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லா நம்ம வதங்குறது தெரியும் இல்லையா, அது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். நம்மளுக்கு சூப்பில் வந்து கொஞ்சம் ராவான அந்த ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கணும், அதே சமயத்தில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் அதோட பச்சைவாடையும் போயிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்துக்கணும். ரொம்பவும் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூப்பில் வந்து ஒன்றுமே கிடைக்காது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நான் ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி பண்ணாலே போதும். லைட்டாக இது கொஞ்சம் வதங்கட்டும், அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்க காளானை வந்து சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சூப் வந்து எத்தனை பேர் இருக்கும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். நல்லா இதுலேயே கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுருந்தோம். லைட்டாக வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு, இந்த அளவுக்கு நீ கொஞ்சம் வதக்கி விட்டால் போதும். இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். சூப் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சூப் அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப் வந்து இங்கே தாராளமாகவே நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுருக்கேன். இப்போ இது வந்து காளான் கொஞ்சம் வேகணும். இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அது ஃபைனலாக தான் சேர்க்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சூப் அப்போவே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வெங்காயம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் மட்டும் போதும், அந்த ஸ்பைசினஸ் போதும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, காளான் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு, ஏன்னா ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப நேரம் இதுக்கு வந்து டைம் தேவைப்படாது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, இது வந்து நல்ல பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதுதான் வந்து சூப்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் தாராளமாக கூட சேர்த்துக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கடலை மாவு 1 ஸ்பூனும், 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவும் தனியாக, ரெண்டுமே வந்து தனித்தனியாக தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும்தான் இருக்குது, கடலை மாவு மட்டும்தான் இருக்குது பொட்டுக்கடலை இல்லைனா கடலை மாவு, இல்லை பொட்டுக்கடலை இருக்குது கடலை மாவு இல்லைனாக்கா பொட்டுக்கடலை, இது ரெண்டுத்துலேயுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைனா ரெண்டுமே கூட நீங்கள் 1/1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து கட்டி கட்டியாக நின்றுக்கும், நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மசிச்சு விடுறது ரொம்ப கஷ்டம், அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதே நீங்கள் தண்ணியில் வந்து கரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் சேர்க்கும் போது என்ன பண்ணணுன்னா ஃப்ளேம் வந்து நல்லா சிம்மில் வச்சுடுங்க, சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு, இதில் வந்து பெப்பர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் வந்து வச்சுருக்க வேண்டியதில்லை, சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், இது வந்து இருக்கிறனுங்க சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் வேண்டாம். அவ்வளோதான், சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்பவே டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் சூப்பு. கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. டெய்லியும் கூட கிடச்சதுன்னா உங்களுக்கு, நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வந்து சூப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் ஃபைனலாக நீங்கள் வந்து பச்சை வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு பெருசு எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி மேலே தூவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் ஒரு க்ரன்ச்சியாக நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பாடு ரெகுலராக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க, போர் அடிக்கிறவங்க இந்த மாதிரி சூப் ஐட்டம் எடுத்துக்கலாம். இல்லை வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறையா ஹெல்த்து வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறப்போ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபிஸோடு பார்க்கலாம். பாய்.